ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது உங்கள் டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் 23 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளையும் எழுதி நீங்கள் பயனடையலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய இன்றொரு தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர் 1972. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொன்னால், அதற்கு அடுத்த ஆண்டான 1973. மான்சூன் அப்படிங்கிற சொல் எந்த மொழிச்சொல் அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர் அரபிக், சரிங்களா, அரபு மொழிச்சொல். பின்னடையும் பருவ காட்சி என அழைக்கப்படும் காட்சி எது அப்படின்னு சொன்னால், வடகிழக்கு பருவ காட்சி. சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொன்னால், மகாராஷ்டிரா. 5 கேள்வி பார்த்தோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972, புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973, மான்சூன் அப்படிங்கிற வார்த்தை அரபு மொழிச்சொல் அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். பின்னடையும் பருவ காட்சி என அழைக்கப்படக்கூடிய காட்சி எது அப்படின்னு சொன்னால், வடகிழக்கு பருவ காட்சி. சஞ்சய் காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொன்னால், மகாராஷ்டிரா. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நான் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே, அதாவது டிசம்பர் 23 தேதி இந்தியாவில் தேசிய விவசாயிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். இந்தியில் கிசான் திவாஸ் சொல்லுவாங்க. இது இந்தியாவினுடைய முன்னாள் பாரத பிரதமர்களில் ஒருவரான சௌத்ரி சரண் சிங்கினுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த தினம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இதான் 1902 டிசம்பர் 23 தேதி பிறந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய முன்னாள் பாரத பிரதமர்கள் ஒருவரான சௌத்ரி சரண் சிங். விவசாயிகளுக்காக அவர் நிறைய புதுமையான திட்டங்களை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்ததினால அவருடைய பிறந்த தினத்தை விவசாயிகள் தினமாக இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அனுசரிக்கிறாங்க. அதாவது விவசாயிகள்னால் யார், அவங்களுடைய அவங்கள பற்றின விஷயங்களை, அவங்க பற்றின தகவல்களை மக்கள் மத்தியில் போய் கொண்டு போய் சேர்ப்பதற்கான, அவங்களுடைய கஷ்டங்களை துயரங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தினமாக இந்த தினம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. அதாவது சமீபத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சுக்கி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப் ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உணவை டெலிவரி செய்யக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் கடந்த ஆண்டு அதிகமாக இந்த ஆப்பில் ஆர்டர் செய்யப்பட்ட உணவினம் எது அப்படிங்கிற தகவல் நேற்றைய தினம் வெளியாகிருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சிக்கன் பிரியாணி தான் இந்தியாவிலேயே இந்த ஆண்டு அதிகமாக சுவிக்கியில் ஆர்டர் செய்யப்பட்ட ஒரு உணவு பண்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. நிமிஷத்துக்கு 100 நபர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சிக்கன் பிரியாணியை ஆர்டர் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் உள்ளார். அதாவது எதற்கு சொல்ல வரோம்னா, சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை நாம் சாப்பிடக்கூடிய மற்ற உணவு வகைகளாக இருக்கட்டும், எல்லா உணவுக்குமே அடிப்படை ஆதாரமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், விவசாயிகள் தான் இருக்கிறாங்க. அவங்க பயிர் செஞ்சு தரக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை தான் நாம் நம்முடைய வீட்டில் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், சுவைபட நம்ம சமையல் செஞ்சு அதை சாப்பிட்றோம். ஆக அந்த விவசாயிகளினுடைய நிலையை இன்றைக்கி நாம் உணரணும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினமாகத்தான் இந்த தினம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. சமீபத்தில் கூட இந்திய அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், விவசாயிகளுக்காக கொண்டு வந்த 3 புதிய வேளாண் சட்டங்களை வேறு வழியே இல்லாமல் விவசாயிகளுடைய போராட்டத்தை அடுத்து அதை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிற தகவல் இந்த இடத்துல நமக்கு நினைவு கூறத்தக்கது, சரியா? ரைட், அப்போ நாம் இந்த இடத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அருமை பெருமைகளை இளம் தலைமுறையினர் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இப்போ நான் முதல்ல பார்த்த தகவல், டிசம்பர் 23 தேதியான இன்றைய தினம் இந்தியாவுடைய முன்னாள் பாரத பிரதமர்கள் ஒருவரான சௌத்ரி சரசிங்கனுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் தேசிய விவசாயிகள் தினம் கிசான் திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை முதல் தகவலாக நாம் இந்த இடத்துல பார்த்தோம். நெக்ஸ்ட் நாம் அவருடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மீண்டும் மஞ்சப்பை திட்டம். அதாவது மஞ்சப்பை திட்டம் அப்படிங்கிறது மஞ்சப்பை, அதாவது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால், நாம் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், அதாவது தமிழ்நாட்டில் 2019 பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு முறை பயன்படுத்தப்படக்கூடிய 14 வகையான நெகிழிப் பொருட்களுக்கு என்ன செய்யப்பட்டுன்னு சொன்னால், தடை விதிக்கப்பட்டது. நாம் பயன்படுத்துறது என்னவோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான், ஆனால் அந்த நெகிழிப்பை, அந்த பாலித்தீன் பேக் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த பூமியில் மக்கிறதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு மேலாகும், சில நேரங்களில் மக்க கூட செய்யாது.
அப்போ நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்முடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்னால நம்ம சுற்றுச்சூழலுக்கு கேடு விளையக்கூடிய நபர்களாக மாறிடும். ஆக இந்த தடை செய்யப்பட்ட இந்த நெகிழி பொருட்களுக்கு மாற்றமாக மஞ்சப்பையை பயன்படுத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக மீண்டும் தமிழ்நாட்டில் இந்த திட்டம், அதாவது அந்த நெகிழி பொருட்கள் பயன்பாட்டை குறைச்சி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த மஞ்சப்பை திட்டத்தை யார் செயல்படுத்த இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு அரசினுடைய சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை அமைச்சகம் என்ன செய்ய இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கு. அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நெகிழி பொருட்களுக்கு ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்குது, ஒரு முறை பயன்படுத்தப்படக்கூடிய நெகிழி பைகளுக்கு. அதற்கு மாற்றமாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை, குறிப்பாக துணிப்பைகளை பயன்படுத்துவதற்கான மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். நெக்ஸ்ட் நாம் அவருடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல்கள், அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று தினம் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் யூனியன் கேபினெட் மீட்டிங்கில் ஒரு சில மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்தியா ஒரு சில நாடுகளோட ஒரு சில துறை சார்ந்த விஷயங்களில் இணைந்து செயல்படுவதற்காக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் முதல்ல பார்க்குறது இந்தியா போலந்து இடையே ஒப்பந்தம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டய கணக்காளர்கள் கல்வி நிறுவனத்திற்கும் போலந்தில் அமைந்திருக்கக்கூடிய கணக்கு தணிக்கையாளர்கள் சங்கத்துக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அந்த துறையில் இருவரும் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்வதற்கு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். இதே போல் இந்தியா மொரீசியஸோடு இணைந்து செயல்படுவதற்கும், அது எந்த துறையில் அப்படின்னு சொன்னால், இந்திய தொழில் போட்டி ஆணையம் மற்றும் மொரீசியஸில் இருக்கக்கூடிய தொழில் போட்டி ஆணையம், இவங்க ரெண்டுமே அவங்க சார்ந்த துறையில் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் ஒன்றிய அமைச்சரவை என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் ஒப்புதல் வழங்கியிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவையில் ரெண்டு மிக முக்கியமான நாடுகளோடு ஒரு சில துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. முதல் நாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா அண்டு போலந்த், ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா அண்டு மொரீசியஸ். இந்த தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம், சரியா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பிரேல் ஏவுகணை, சரிங்களா? பிரேல் ஏவுகணை, அதாவது முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்திலே தயாரிக்கப்பட்ட அதிநவீனமான தரையிலிருந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய, அதாவது பாதையை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அதி அற்புதமான ஏவுகணை தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பிரேல ஏவுகணை. இந்த ஏவுகணையினுடைய சோதனையை டிஆர்டிஓ ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறாங்க, சோதிச்சு பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். திட எரிபொருள் ராக்கெட் மோட்டார் இதில் பொருத்தப்பட்டிருக்குது. அதுபோக ஒரு சில புதிய தொழில்நுட்பங்களும் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த தொழில்நுட்பங்கள்லாம் சிறப்பான முறையில் செயல்படுகிறதா அப்படிங்கிறத பார்ப்பதற்காகத்தான் நேற்றைய தினம் இந்த சோதனை நடத்தப்பட்டுச்சு. நடத்தப்பட்ட முதலாவது சோதனையிலேயே அந்த ஏவுகணை வெற்றிகரமாக அனைத்து கட்டங்களையும் பரிசோதனையில் வெற்றிகரமாக நிறைவு செஞ்சுருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த அதிநவீனமான ஏவுகணை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், 100 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை கூட மிக துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான அதிநவீனமான ஏவுகணை அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், முழுக்க முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே டிஆர்டிஓவால் வடிவமைக்கப்பட்ட தரையிலிருந்து தரையில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், தரையிலிருந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய பிரேலே ஏவுகணை சோதனை நேற்றைய தினம் ஒரிசாவில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். நெக்ஸ்ட் நாம் உடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், 10 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் நன்கொடை, யாருக்கு நன்கொடை வழங்கப்பட்டிருக்கு, யார் நன்கொடை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவல் தான் பார்க்குறோம். இந்தியா தன்னுடைய நெருங்கிய அண்டை நாடுகளில் ஒன்றான மியான்மருக்கு இந்த 10 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்கியிருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலராக இருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால், ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்கலா. இவர் அரசுமுறை பயணமாக 2 நாள் எங்கே போயிருக்கார் அப்படின்னு சொன்னால், மியான்மர் போயிருக்கிறாரு. மியான்மரில் ஏற்கனவே இராணுவம் தான் தற்சமயம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆங்ஷாங் சூயினுடைய கட்சி தடை செய்யப்பட்டு அவங்கெல்லாம் வீட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட அவங்களுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த சூழ்நிலையில் அங்கே இராணுவத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மின் ஆங்லைங், சரிங்களா, மின் ஆங்லைங் இவரை பார்த்து சந்தித்து பேசுவதற்காகவும்,
மியான்மர் மற்றும் இந்தியாவுக்கு இடையே பலதரப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுவதற்காகவும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலர் என்ன பண்ணுறாரு சொன்னால் அங்கே போயிருக்கிறாரு. இப்போ இந்த சூழ்நிலையில தான் மியான்மர் நாட்டு மக்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்படணும் அப்படிங்கிற அந்த வேண்டுகோளின் அடிப்படையில் அந்த நாட்டினுடைய செஞ்சிலுவை சங்க பிரதிநிதிகளிடம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்தியா சார்பில் ஒரு 10 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா? அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் மியான்மருக்கு அரசு முறை பயணமாக இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் 2 நாளைக்கு போயிருக்கிறாரு. இந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்க பிரதிநிதிகளிடம் 10 லட்சம் கரோனா தடுப்பூசிகளை வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ரைட்டிங் வித் ஃபயர். ரைட்டிங் வித் ஃபயர் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஒரு ஆவணப்படம். இது இந்தியாவை சார்ந்த 2 இயக்குநர்களால் எடுக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அந்த இயக்குநர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ரிந்து தாமஸ் அண்ட் சுஸ்மித் கோத். சரிங்களா? இவங்க தான் இந்த டைரக்டர்ஸ். இது எது சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் தலித் பெண்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனத்தினுடைய கதையை பற்றி பேசக்கூடிய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அதாவது அந்த பெண்கள் எவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த பத்திரிகை நிறுவனத்தை நடத்துகிறாங்க, அதை தொடங்கினோன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, இது குறித்து பேசக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். ஏற்கனவே சர்வதேச அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய திரைப்பட திருவிழாக்களில் இது விருதெல்லாம் பெற்றிருக்கிறது. தற்சமயம் எதற்காக நம்ம இந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஆஸ்கர் பிரிவு. சரிங்களா? அதாவது ஆஸ்கர் பரிசுகள் அடுத்த ஆண்டு வழங்கப்பட இருக்குது. இப்போ இதற்கான அந்த இறுதி பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படங்களுடைய பட்டியல்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்கரில் ஒரு பிரிவு என்ன அப்படின்னு சொன்னால் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கேட்டகரி. இப்போ இந்த கேட்டகரியில் 100க்கும் மேற்பட்ட சற்றேறக்குறைய 200 திரைப்படங்களுக்கு மேலே இருந்த திரைப்படங்களில் ஒரு 15 திரைப்படங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்குது. அதில் ஒரு திரைப்படமாக இந்தியாவுடைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிமான இந்த ரைட்டிங் வித் ஃபயர் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்தியா சார்பில் இந்த ஆண்டு தமிழ் திரைப்படமான கூழாங்கல் ஆஸ்கருக்காக அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த ஷார்ட் லிஸ்டில் கூழாங்கல் இடம்பெறவில்லை அப்படிங்கிற தகவலை நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டேன். கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷார்ட் லிஸ்ட்டில் கூழாங்கல் இடம்பெறவில்லை. சரியா? ரைட். அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய ஆஸ்கரில் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கேட்டகரியில் 15 திரைப்படங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய இயக்குநர்களால் எடுக்கப்பட்ட ரைட்டிங் வித் ஃபயர். சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் யூனிகார்ன் நிறுவனங்கள் பட்டியல் ஹூரன் ஆய்வு மையம், த ஹூரன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் 2021. சரியா? அதாவது யூனிகார்ன் பட்டியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வகைப்படுத்தக்கூடிய ஒரு பட்டியல். குறிப்பாக உலகளாவிய அளவில் 100 கோடி டாலர் மதிப்புடைய அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வகைப்படுத்தக்கூடிய ஒரு பட்டியல். சரியா? அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சற்றேறக்கூடிய 7500 கோடி மதிப்புடைய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களில் இந்தியாவிலிருந்து இந்த ஆண்டு 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இணைந்து ஒட்டுமொத்த பட்டியலில் இந்தியா 3வது இடத்துல இருந்த பிரிட்டனை 4வது இடத்துக்கு தள்ளிட்டு 3வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா? அதாவது 100 கோடி அமெரிக்க டாலர் மதிப்புடைய நிறுவனங்களுக்கான பட்டியலில் இந்தியாவிலிருந்து அதிகபட்சமாக நிறுவனங்கள் இடம் பிடித்ததன் காரணமாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஒட்டுமொத்த பட்டியலில் இந்தியாவுக்கு 3வது இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது, 2வது இடத்துல சீனா இருக்குது, 4வது இடத்துல பிரிட்டன் இருக்குது. இப்போ இதில் இந்தியாவில் அதிகமான இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நகரங்களுக்கான பட்டியலில் பெங்களூரு முதல் இடத்துலையும் மும்பை, புனே, தானே, தில்லி போன்ற நகரங்கள் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியலில் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்களாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் பைஜூஸ் முதல் இடத்துல யார் இருக்கிறாங்க? பைஜூஸ். சர்வதேச அளவில் குளோபல் சர்வதேச அளவில் இவங்க 15வது இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம் இந்த பட்டியலில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல பைஜூஸ் இருக்குது. ஆன்லைன் கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் பைஜூஸ் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்து இன்முஃபி, ஓயோ, ரேசர் பே இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? இப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஹூரூன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வெளியிட்டிருக்கக்கூடிய யூனிகார்ன் என அழைக்கப்படக்கூடிய 100 கோடி டாலர் மதிப்புடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான பட்டியலில் முதல் 3 நாடுகளில் இந்தியா 3வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல் 3 இடங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்களாக பைஜூஸ் மற்றும் இன்முஃபி, ஓயோ, ரேசர்பே போன்ற நிறுவனங்கள் அடுத்தடுத்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் பிங் காவல் படை, பிங் போலீஸ் ஃபோர்ஸ் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கோவால்.
குறிப்பாக கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் முழுக்க முழுக்க பெண்களால் இயக்கப்படக்கூடிய இந்த ரோந்து வாகனங்களை கோவா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அறிமுகப்படுத்தியிருக்குது. கோவா அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவில் ஒரு அற்புதமான சுற்றுலாத்தலம். வாழ்க்கையில் பல பேர் தங்களுடைய கனவு லட்சியங்களில் ஒன்றாகவே கோவா எப்படியாவது டூர் போயிட்டு வரணும்னு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பிளான் சக்ஸஸாக முடிஞ்சிருக்காது. அதுதான் உண்மையான நிலவரம். சரியா, நீங்கள் பார்க்கும்போது தெரியுது சார் அப்போ உங்களுக்கு அந்த பிளான் இருக்குது போல் அப்படிங்க கேட்குறது புரியுது. இருக்கத்தான் செய்ய இல்லாமல் இருக்குமா என்ன, கோவா ஒரு அற்புதமான இடம், போயிட்டு வரலாம் தான் நினைக்கிறோம் போவோம் கூடிய வரையில. சரியா, ரைட், ஓகே. இப்போ இந்த கோவாக்கு சர்வதேச அளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க, பெண்கள் உட்பட குழந்தைகள் நிறைய பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளிலையும் மற்ற நபர்களுடைய தாக்குதல்களில் இருந்து இந்த பெண்கள் குழந்தைகள் சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்காக இந்த ரோந்து வாகனங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கோவா மாநில அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம். நாம் இந்த இடத்துல பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால் கோவாவில் கடலோர பகுதிகளில் பெண்கள் குழந்தைகள் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்காக முழுக்க முழுக்க பெண்களால் இயக்கப்படக்கூடிய பிங்க் போலீஸ் போஸை கோவா அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நடைபெற்ற தேசிய சீனியர் ஹாக்கியினுடைய இறுதிப் போட்டியில் இரண்டு அணிகள் மோதினாங்க. யார் யார் அப்படின்னு சொன்னால் பஞ்சாப் அணி அண்டு உத்தரப்பிரதேசம் அணி. சரிங்களா, என்ன இவங்க ரெண்டு பேருமே சரிசமமாக இருந்ததுனால ஷூட் அவுட் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இதில் ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கோல் அடிப்படையில் பஞ்சாப் அணி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கோப்பையை கைப்பற்றியிருக்கிறாங்க. மூன்றாவது இடத்துக்கு நடைபெற்ற போட்டியில் கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிரா அணிகள் மோதினாங்க. இதில் 5-2 அப்படிங்கிற அடிப்படையில் கர்நாடகம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா, அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் புனேயில் நடைபெற்ற தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் பஞ்சாப் கோப்பையை கைப்பற்றிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். ரெண்டாம் இடம் உத்தரப்பிரதேசம், மூன்றாம் இடம் கர்நாடகம். இதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் இறுதிப் போட்டியில் தென்கொரியா அண்டு ஜப்பான் இரு அணிகளும் மோதினாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷூட் அவுட் வாய்ப்பு மெத்தடில் 4-2 அப்படிங்கிற கோல் கணக்கில் தென்கொரியா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல் இடத்த கொடுத்துருக்கிறாங்க, சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. இரண்டாம் இடம் ஜப்பானு கிடச்சி, மூன்றாவது இடத்துக்கான போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதினாங்க. இதில் இந்தியா 4-3 அப்படிங்கிற கோல் கணக்கில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் வெண்கல பதக்கத்தை மூன்றாவது இடத்த கைப்பற்றிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஆட்டத்தில் ரொம்ப சிறப்பாக விளையாடினதுக்காக போட்டியினுடைய சிறந்த கோல் கீப்பராக சூரஜ் கர்கேரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்திய வீரர் அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா, ஏற்கனவே நம்மளுடைய ஹாக்கி அணி சமீபத்தில் நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டிகளிலேயும் மூன்றாவது இடம் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கிலையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெண்கலத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல பார்த்த தகவல் டாக்காவில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் முதல் இடத்தை யார் கைப்பற்றியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தென்கொரியா, ரெண்டாவது இடம் ஜப்பான், மூன்றாவது இடம் இந்தியா. சரியா, ரைட். நம்ம ரீகேப்பாக இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் December 23 இன்றைய தினம் இந்தியாவுடைய முன்னாள் பாரத பிரதமர்கள் ஒருவரான சௌத்ரி சரண் சிங்கினுடைய பிறந்த தினத்தை நினைவுகூரக்கூடிய வகையில் விவசாயிகள் தினம் நேஷனல் கிசான் திவாஸ் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நெகிழிப்பைகளுக்கு மாற்றாக துணிப்பைகளை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வச்சார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றிய அமைச்சரவை சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான ஒப்புதல்கள் பார்த்தோம். அதில் இந்தியாவுக்கும் போலந்துக்கும் இடையே இந்திய பட்டய கணக்காளர்கள் கல்வி நிறுவனம் மற்றும் போலந்து கணக்கு தணிக்கையாளர் சங்கத்துக்கும் இடையே அந்த துறையில் இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கு ஒன்றிய அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் இந்திய தொழில் போட்டி ஆணையம் மற்றும் மொரீஷியஸ் தொழில் போட்டி ஆணையம் இணைந்து செயல்படுவதற்கு ஒன்றிய அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு தரையிலிருந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கி அளிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் முதல் 500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய அதிநவீனமான பிரேலே ஏவுகணையினுடைய முதற்கட்ட சோதனையை DRDO ஒரிசால அப்துல் கலாம் தீவில் வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணி பார்த்துருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலர் வந்து 2 நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் போயிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் மியான்மரில் கொரோனா தடுப்பூசி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மக்களுக்காக 10 லட்சம் கொரோனா தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்வரக்கூடிய ஆஸ்காரில்
டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் கேட்டகரியில் கடைசி 15 திரைப்படங்களுக்கான ஷார்ட்லிஸ்ட்டில் இந்தியாவை சார்ந்த ரைட்டிங் வித் ஃபயர் அப்படிங்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அதாவது தலித் பெண்களால் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனத்தை பற்றின செய்தி தான் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான. இதனுடைய இயக்குநர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ரிந்து தாமஸ் அண்ட் சுஷ்மித் கோஸ். நெக்ஸ்ட்டாக பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஊருன் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய 100 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பு கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான பட்டியல்களில் அதிகமான நிறுவனங்கள் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் முதல் இடத்துல அமெரிக்கா, ரெண்டாவது இடத்துல சீனா மற்றும் மூன்றாவது இடத்துல இந்தியா இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களாக பெங்களூரு, மும்பை, புனே, தானே, தில்லி முதல் 5 இடங்களை பிடிச்சிருக்கு. அடுத்து இந்தியா பொறுத்த வரைக்கும் மதிப்புமிக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக முதல் 4 இடங்களில் பைஜூஸ், இன்மொபி, ஓயோ அண்ட் ரேசர்பே இடம் பிடிச்சிருக்கோம் இந்த தகவலை பார்த்தோம். அடுத்ததாக கோவா மாநில அரசாங்கம் அந்த மாநிலத்தில் கடற்கரை பகுதிகளை பாதுகாப்பதற்காகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்காகவும் பெண்களால் இயக்கப்படக்கூடிய பிங்க் ஃபோர்ஸை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்ததாக புனேயில் நடைபெற்ற தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணி கோப்பையை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தா இவங்க தன்னுடைய இறுதிப் போட்டியில் உத்தரப்பிரதேச அணியை தோற்கடிச்சிருந்தா கர்நாடக அணி 3ஆம் இடம் பிடிச்சிருக்குது. அடுத்தது டாக்காவில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் இறுதிப் போட்டியில் தென்கொரியா ஜப்பானை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தா 3ஆம் இடத்திற்கான போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றிருக்குது. அதாவது வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றிருக்கு அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ.